हेलो फ्रेंड्स, वेलकम टू नेत्रा चैनल। इनकी नेत्रा चैनल ला वेज ऑमलेट पन्ना पोरम, अदुम ब्रेड वच्च सेय पोरम। अदु एप्डी सेयरदन सोलिटे इंदा वीडियो फुल्ला स्किप पन्नामा पारेंगा। इदर्क तेवियान पोरुट्कला इप्पा नम्बा पाकला। ब्रेड स्लाइस एडुत्तुकोंगा, कैरट तुरुवीनदु, वेंगायम, मंजल, मिलगाई तूल, कुडई मिलगाई, ओरु तक्काली, इदेल्लाम उंगलोड चॉइसेस तान। एव्वलवु वेणालुम नींगा सेर्त्तुक्कलाम। ரெண்டு முட்டை, இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு முட்டையும் உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு, இப்போ ஜஸ்ட் சும்மா பீட் பண்ணிக்கலாம். லைட்டாக பீட் பண்ணினதும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, உங்கள் காரத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். கேரட், வெங்காயம், குடைமிளகாய், தக்காளி எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்காத காயெல்லாம் கூட இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துருதுங்க. இப்போ பிரெட் ஸ்லைசஸை நடுவில் இருக்க பாகத்தை மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மோல்டு வச்சு நான் ரவுண்ட் ஷேப்புக்கு ஒன்றொன்றும் எடுத்துக்க போகிறேன். நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்லைஸ் எல்லாம் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ தவா நல்லா சூட் பண்ணினதும் கொஞ்சம் லைட்டாக பட்டரை தேய்ச்சிடலாம். தேய்ச்ச உடனே பிரெட் ஸ்லைசஸையும் அதில் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் உங்களுக்கு பாட்டம் மட்டும் லைட்டாக டோஸ்ட் ஆகட்டும், சிம்லேயே வச்சு செய்யுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹைலியோ வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரெட்டு வந்து கருகிரும். லைட்டாக டோஸ்ட் ஆனோன்னு திருப்பி போட்டுட்டு அந்த முட்டைக்கலவையை கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மேலே ஃபில் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மேலே ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. இன்னும் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தழையும் நல்லா தூவிட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பெரியவங்க சாப்பிடும்போது அந்த மாதிரி கொடுங்க, அவங்க நல்லா பார்க்கும்போதே ஆ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக வந்து பட்டர் தேய்ச்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். உங்களுக்கு நல்லா டோஸ்ட் ஆகிடும், உள்ளரையும் எக் வந்து நல்லா குக் ஆயிடும். கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு பிடிக்காத காய்களை கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க, ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான், 2 நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. சூப்பரான பிரெட் வெஜ் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்காக கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம், இல்லை ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக லைட் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.